அன்பு செல்வங்களுக்கு வணக்கம் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பருவம் ஒன்று பயிற்சித்தாள் ஐந்து இயல் இரண்டு இரண்டாவது பாடம் மூதுரை சரியா பாடல் பார்த்தோம் இல்லையா மூதுரை பாட்டு அதற்கான மதிப்பீடு வினாக்கள் சரியா தவறா என எழுதுக கேட்டிருக்காங்க மூதுரை பாடலில் இடம்பெற்றுள்ள பறவை கழுகு மூதுரை பாடல்ல வாடி இருக்குமாம் கொக்கு அப்படின்னு தான் வரும் வாடி இருக்குமாம் கழுகுனா வந்துச்சு தண்ணியில யார் காத்திருப்பா கொக்கு ஸோ இங்கே கழுகுன்றிருக்கு அதனால் விடை என்னது தவறு அடுத்து இரண்டாவது பாருங்கள் சொற்களை முறைப்படுத்தி பாடல் அடியை எழுதுக சொற்கள் என்ன கொடுத்துருக்காங்க அறிவிலர் உடையார் என்றெண்ணி அடக்கம் உங்கள் எல்லாருக்கும் மூதுரை பாட்டு தெரியும்ல சொல்லுங்கள் அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி அப்படிதானே வரும் கடக்க கருதவும் வேண்டான்னு வரும்ல அதுதான் அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி அப்படின்னு அந்த டேஷில் நீங்கள் எழுதிக்கணும் வரிசைப்படுத்தி எழுதணும் அப்போ தான் பொருள் புரியும் மூன்றாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் நீர் பாயும் வழி என்னும் பொருள் தரக்கூடிய சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக நீர் பாயும் வழி அது வந்து உருமீன் அப்படிங்கிறத இருக்குது ஃபஸ்ட்டு சாய்ஸு அடுத்து பாருங்கள் மடைத்தலை ஈ அறிவிலர் ஈ கொக்கு நீர் வழிக்கு என்ன பேர் மடைத்தலை ஸோ அதை எழுதிக்கோங்க நான்காவது பாருங்கள் குறிப்புகளை படித்து கோடிட்ட இடத்தை நிரப்புக முதுமையான அறிவுரைகளை கொண்ட நூல் மூதுரை இந்நூலுக்கு வாக்குண்டாம் என மற்றொரு பெயரும் வழங்கப்படுகிறது வாக்குண்டாம் என அழைக்கப்படும் நூல் டேஷ் எது மூதுரை அதுதான் நீங்கள் அந்த கட்டத்தில் கோட்டில் எழுதணும் வாக்குண்டாம் என அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னா மூதுரை அந்த டேஷ்ல எழுதிருங்க அடுத்த ஐந்து கட்டங்களில் உள்ள சொற்களை கண்டறிந்து எழுதுக ஸோ கட்டம் கொடுத்துருக்குறாங்க நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கணும் அது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க கீழே எழுதிக்கோங்க அடக்கம் நேராக ஃபஸ்ட்லேயே இருக்குது அறிவிலர் அப்படிங்கிறது கிராஸில் இருக்கு பாருங்கள் முதல்ல ஆரம்பித்து இந்த கடைசி லைன் வரைக்கும் கிராஸில் இருக்குது அடுத்து கடைசி லைனில் உருமீன் அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட் லாஸ்டில் பார்த்தீங்கன்னா மேலிருந்து கீழே பனிவுன்னு இருக்கும் அதே மாதிரி அதற்கு முன்னாடி லைனில் மேலிருந்து கீழே பாயன்னு இருக்கும் அதுக்கு முன்னாடி லைனில் கீழே இருந்து மேலே ஆவின்னு இருக்கும் ஸோ மார்க் பண்ணிக்கிங்க அடக்கம் அறிவிலர் உரிமீன் பனிவு பாய ஆவி அடுத்து ஆறு பாருங்க பொருத்தமான சொல்லால் நிரப்புக பெரியவர்களிடம் டேஷ் நடந்து கொள்ள வேண்டும் எதனுடன் நடந்து கொள்ள வேண்டும் பணிவுடன் தெரியுது அதில் ரன்னகர நாவும் போட்டு ஒரு நீ வந்திருக்கு தன்னகர நீ போட்டு ஒரு பணிவு வந்திருக்கு நம்மளுக்கு ஆன்சர் என்னது டன்னகர நீ அதாவது மூணு சொல்லி நீ போடுவோம்ல அதுதான் ஸோ பெரியவர்களிடம் பணிவு உடன் நடந்து கொள்ள வேண்டும் அடுத்து பாருங்க ஆ பாருங்கள் சான்றோர்களிடம் நல்ல டேஷ் மேம்பட்டு நிற்கும் இங்கேயும் அதே தான் குணம்னு கொடுத்துருக்காங்க அது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா டன்னகரை நான் போட்டு ஒரு குணம் இருக்குது ரன்னகரை நான் போட்டு ஒரு குணம் இருக்குது இதில் எது கரெக்ட் அப்படின்னா நா தான் ரைட்டு அதுதான் வந்து அந்த கேரக்டரை குறிக்கும் குணம் ஸோ சான்றோர்களிடம் நல்ல குணம் மேம்பட்டு நிற்கும் ஏழு பாருங்கள் காலம் வரும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும் ஏன் இதற்கு நிறைய கருத்துக்கள் நம்ம எழுதலாம் பட் அவங்க கொடுத்துருக்குற லைன் கொஞ்சம் தான் இருக்குது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக எழுதிக்கலாம் காலம் வரும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும் ஏன் பொறுத்தார் பூமி ஆழ்வார் இந்த ஒரு இதுலேயே எல்லா விஷயமும் முடிஞ்சிடுச்சு பொறுமையோடு காத்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாம் நம்மை தேடி வரும் அந்த உரிய நேரம் வரை வரும் வரைக்கும் நம்ம காத்திருந்து தான் அந்த செயலை வந்து நிறைவேற்றணும் நல்ல செயல்களை சொல்கிறேன் சரியா ஸோ பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு அதற்காக தான் சொல்லியிருக்காங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே கோவப்படுறவங்களை விட பொறுமையாக இருக்கிறவங்க தான் எல்லா விஷயங்களையும் சாதிச்சுக்க முடியும் வெற்றி பெற முடியும் ஸோ காலம் வரும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும் ஏனெனில் பொறுத்தார் பூமி ஆழ்வாழ்வார் நன்றி